வெல்கம் இணைக்கலை ஏஎஸ் அகாடமி. நான் வந்து எப்படி போகிறோம் அப்படின்னா ஜேடிஓ ரிசல்ட் ஓகேவா எப்போ சார் வரும், நிறைய பேர் ஜேடிஓ ரிசல்ட் எப்போ சார் வரும், ஆகஸ்ட்டில் வந்துருமா சார், ஏன்னா ஆகஸ்ட் வந்துச்சு. இப்போ என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருந்தான் ஓகேவா, ரிசல்ட் கொடுத்தாங்க போஸ்ட் ஆஃப் இன்க்ளூடட் இன் கம்பைன் இன்ஜினியர் எக்ஸாம். அதாவது ஜேடிஓ என்ன பண்ணுனா நம்மளுக்கு எட்டன் எக்ஸாம் வச்சாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தது 3/2023, எக்ஸாம் வந்தது 25/2023 ஓகேவா, 1000 போஸ்டிங் நடந்துச்சு ஓகேவா. இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போ சார் வரும், பசங்க நினைக்கிறாங்கன்னா ரிசல்ட் வந்துருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிசல்ட் வித் பப்ளிஷ் வந்த ஆகஸ்ட் 2023 கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறீங்க, ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் எப்போ சார் வரும் ஓகேவா, ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் எப்போ போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக முன்னாடி போட்டிருந்த என்ன அப்படின்னா 13 எக்ஸாம் நடந்துச்சு ஓகேவா, அதுக்கு என்னன்னா 800 வேகன்சிட்டு நடந்துச்சு, 800 வேகன்சிட்டை ரிசல்ட் எப்போ போட்டிருந்தா ஆகஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் எப்போ சார் வரும், இல்லை எது ஃபஸ்ட்டு வரும், ரோட் இன்ஸ்பெக்டர் வருமா இல்லை ஜேடிஓ வருமா, நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா நம்மளை கருத்துப்படி என்ன அப்படின்னா ஜேடிஓ தான் ஃபஸ்ட் ரிசல்ட் வரும் ஓகேவா, ஜேடிஓ தான் ஃபஸ்ட்டு இப்போ ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம் ரோட் இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, ஜூலி லேட்டாக நடந்துச்சு, அப்போ ஃபஸ்ட்டு அதுதானே வரும்னு கேட்கலாம். பட் என்ன ஒன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் ஓகேவா, கேஸ் என்ன இருக்குது ஃபைல் ஆயிருக்கு, என்ன ஃபைல்னா நம்மளே தெரியும். ஸோ ஐடிஐ படித்தான் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஸோ என்னன்னா இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அதுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க, அதுக்காக என்ன பண்ணிருச்சு டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு ஓகேவா. ஸோ அப்பீல் அங்கே நடந்துட்டுருக்கு, என்னன்னா கேஸ் அங்கே நடந்துட்டுருக்கு ஓகேவா. ஸோ ஆனால் ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து இப்போதைக்கு வந்து வர வாய்ப்பு இல்லை, இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வர எது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜேடிஓ ஓகேவா, ஜேடிஓவுக்கு தான் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய ப்ளஸ் இருக்குது சார், நிறைய பேர் கேட்கலாம் ஜேடிஓ வரலாம் ப்ளஸ்ஸாக மைனஸ்னு கேட்டால் நான் சொல்கிறது ப்ளஸ் தான் சொல்லுவேன் ஓகேவா. ஏன் சார் அப்படின்னா ஜேடிஓ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுது, ஜேடிஓ நம்ம ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் மாதமே வந்துடும் கண்டிப்பாக, இன்னும் 10 நாளில் ஒரு 5-6 நாள் வர வாய்ப்பு இருக்குது, இந்த 10 நாளுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் சார் ஜேடிஓ வந்தால் ப்ளஸ்ஸுங்கிறேன்னா இப்போ ஜேடிஓவில் என்ன இருக்குது ஹியூஜ் வேகன்சி கிட்டே ஒரு 1100 வேகன்சிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா 1100 பேர் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணி போயிடுவாங்க ஓகேவா, அவன் கண்டிப்பாக என்னென்னா ரோட் இன்ஸ்பெக்டர்லேயும் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நல்லா படித்தவன் என்ன பண்ணுவாங்க ரோட் இன்ஸ்பெக்டர்லேயும் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த 1100 பேர் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு ஜீரோவில் வேலைக்கு போயிடுறாங்க ஓகேவா, ஜீரோங்கிறது ஹை ஸ்கேல் ஓகேவா, இதோட 2 மடங்கு ஸ்கேல் அதிகம் இல்லை ஓகேவா, இல்லை 20 சம்திங்னா 50 சம்திங் ஓகேவா, என்ன பண்ணால் இந்த ஸ்கேலில் ஹை ஸ்கேலில் ஜீரோலாம் போயிடுவாங்க. ஸோ ஜீரோவில் வேலை கிடச்சி போயிட்டாங்க அப்படின்னா ஓகேவா, ஒரு 1000 பேர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஆரையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் காம்படிஷன் ஹெவியாக குறையும் சார். ஏன்னா ஜீரோவில் 1100 பேர் போயிடுறாங்க ஓகேவா, அவங்க என்ன பண்ணால் காம்படிட் பண்ணால் இதில் வரமாட்டாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜீரோ வரனால பெரிய ப்ளஸ் தான் ஓகே, ஜீரோ சில் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஜெடிஓ ரிசல்ட் வந்தால் மேக்ஸிமம் மெம்பர் நம்மளால் இதில் போயிடுவாங்க. ஸோ ஆரே என்ன பண்ணுவோம் லேட்டாக ரிசல்ட் வரும் ஓகேவா, மேபி செப்டம்பரில் வரலாம் ஓகேவா, ஆகஸ்ட் செப்டம்பர் கூட வரலாம். ஸோ என்னன்னா அவங்க பெரிய ப்ளஸ்ஸு தான் இதை பொறுத்தவரைக்கும், ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஜெடிஓ என்ன பண்ணுவாங்க வேலை கிடைச்சாலாம் போயிடுவாங்க. ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ் தான் ஓகேவா, அதில் வந்து ஆரே நமக்கு காம்படிட்டிவாக இருப்பாங்க, அதனால் பெரிய ப்ளஸ் இருக்குது ஓகேவா. சப்போஸ் மாற்றி நடந்துச்சு வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஆரே ஃபஸ்ட்டு நடந்து என்ன பண்ணிப்பாங்க அவன் ஜெடிஓ கிளியர் பண்ணாலும் ஆரே ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ ஜீரோ ஃபஸ்ட்டு சொல்கிறதுனால ஜீரோ ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. ஸோ மீதியில் தான் நம்மளுக்கு ஆரையில் வருவாங்க, நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் தான் ஓகேவா. ஸோ ஆள் எதுவும் ஃபீல் பண்ணாங்க ஜீரோவில் வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக வேகன்சி இப்போ ரிசல்ட் எப்போ வந்துடும் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துட வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இப்போ வருமா சார் அப்படின்னா இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஓகேவா, ஆகஸ்ட்டில் வாய்ப்பு இல்லை, மேபி செப்டம்பர் ஆகலாம் ஓகேவா. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சால் தான் என்ன ஆகும் ரிசல்ட் நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஜேடிஓ ரிசல்ட் வந்துடும், தென் ரெண்டாவது நம்மளுக்கு ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேவா. ஸோ ஜேடிஓ நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் இல்லை நீங்கள் கிளியர் பண்ணி போயிடலாம். சப்போஸ் ரோட் இன்ஸ்பெக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ளஸ் தான், ஏன் அப்படின்னா காம்படிஷன் உங்களுக்கு குறையுது, ஆனால் ஜேடிஓ போயிடுறாங்க காம்படிஷன் அது கண்டிப்பாக குறையுது, ரோட் இன்ஸ்பெக்டர்லையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா, ரோட் இன்ஸ்பெக்டர்லையும் உங்களுக்கு வேகன்சி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த ஜேடிஓ இந்த ஆரையை பார்க்காம இன்னும் வரப்போகிற அடுத்து ஏஐ எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு படிங்க, அடுத்தது படிச்சுட்டே இருங்க ஓகேவா. ஏன்னா கண்டினியூட்டி இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும் ஓகேவா. இப்போ ஆரே ஜீரோ கிடைக்கல சார் இப்போ இது மார்க் கம்மியாக இருந்தால் இதில் வெயிட் பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணுன்னா அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கணும் ஓகேவா. அடுத்து வந்து டிஎன்பிசி ஏ இருக்குது, எஸ்எஸ்சி ஜே இருக்குது, அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட் இயர் என்ன கண்டிப்பாக ஜேடிஓ வரும் ஓகேவா, ஜேடிஓ என்ன நெக்ஸ்ட் இயரும் வரப்போகிற இயரும் கண்டிப்பாக வந்து ஜேடிஓ வரும். இப்போ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா, ப்ரிப்பேர் இப்போ வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீ கண்டிப்பாக ஒரு ஏஐ பண்ணலாம், ஏஐ பண்ணிட்டேன்னா ஜேடிஓ கிளியர் பண்ணலாம் ஓகேவா. என்னன்னா கண்டினியூ ப்ரிப்பரேஷன் தான், யாரும் 1 மாதம் 2 மாதம் படித்து கிளியர் பண்ண முடியாது, கண்டினியூ ஒரு 6 மாதம் 1 வருஷம் படித்து தான் கிளியர் பண்ணுறாங்க ஓகேவா, அதுதான் உண்மை. டேரெக்டாக 1 மாதம் 1 மாதம் படித்து கிளியர் பண்ணுறா ரொம்ப கஷ்டம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணால் நம்ம இந்த வருஷம் கிடைக்கலையா, இந்த வருஷம் மார்க் கம்மியாயிருச்சு சார் டவுட்டாக இருக்க அப்புறம் என்ன பண்ணணும், நீ அடுத்த ஜீரோக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சு இப்போவே ஓகேவா. நிறைய பேர் நீ இப்போயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க,
ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா. அடுத்த வருஷம் ஜேடிஓ கண்டிப்பாக வரப்போகுது ஓகேவா. ஜேடிஓ வரும், டிஎன்பிசிஏயும் வரும், அதே நேரத்தில் ஆர்ஆர்பியில் வந்து ஜேயும் வரப்போகுது ஓகேவா. ஆர்ஆர்பி ஜேயும் சிவிலுக்கு நிறைய வேகன்சி இருக்குது, ஆர்ஆர்பி ஜேயும் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக பெரிய வேகன்சி இருக்குது ஓகேவா. ஸோ ஆர்ஆர்பி ஜே இருக்குது, டிஎன்பிசிஏ இருக்குது, எஸ்எஸ்சி ஜே இருக்குது, அது இல்லாமல் டிஆர்பியும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா. டிஆர் சொல்ல சொல்லியிருந்தாங்க மேபி கொஞ்சம் தள்ளி போகலாம், பட் டிஆர்பின்னா கண்டிப்பாக வரும். ஸோ ஹியூஜ் வேகன்சி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம திறமை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ போர் வந்தவங்க சண்டை போடுற விட முன்னாடி என்ன பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. நம்ம ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இருந்தோம் டக்குனு என்ன பண்ணலாம், டக்குனு மாதிரி பண்ணலாம் ஜெயிக்க முடியும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் நம்ம ஆரம்பிச்சிடணும் ஓகேவா. நம்ம என்ன சொல்ல என்னன்னா, டிஎன்பிசிஐ எஸ்எஸ்சி ஜெய் டிஆர்பிக்கெலாம் என்ன பண்ணும், கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு ஓகேவா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேவா. அந்த லிங்க்ல சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ வீடியோஸ் பார்க்கலாம், யூடியூப்லேயும் வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் பார்த்துட்டு கிளாஸ் பிடிச்சி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.